இன்னைக்கு இந்த வீடியோல நாம செய்யற கேண்டில் ரொம்ப நேரம் எப்படி எரிய வைக்கிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுதான் நம்ம செஞ்ச கேண்டில். நம்ம செய்யற கேண்டில் வந்து அதிக நேரம் எரியணும். அதுக்கு என்ன பண்ணனும்னு உங்களுக்கு சொல்ல போறேன். இது நம்ம வாக்ஸ். இந்த வாக்ஸ் தான் நம்ம என்ன பண்றோம்? காய்ச்சி கேண்டில் டையில ஊத்தி இது மாதிரி கேண்டிலா நம்ம தயார் பண்றோம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே எரிஞ்சி உருகிடும். இது வந்து ரொம்ப நேரம் நமக்கு எரியணும் அப்படினாக்கா அதுக்கு என்ன பண்ணனும் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப நேரம் எரியினாக்கா இந்த நம்ம காய்ச்சற அந்த மெழுகு கூட ஒரு கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம். இதுதான் அந்த கெமிக்கல். இதுவும் ஏறக்குறைய மெழுகு தூள் மாதிரி தான் இருக்கும். இதுதான் அது. இது பேரு ஹார்ட்னர். மெழுகு தூள் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. நீங்க மெழுகு காய்ச்சும் போது அதல வந்து இது ஆட் பண்ணி காய்ச்சிக்கலாம். ஒரு கிலோவுக்கு இந்த அளவு போட்டா போதும். ஒரு ஸ்பூன் அளவு இது ஆட் பண்ணீங்கனா நம்ம காய்ச்சற அந்த மெழுகு வந்து நல்ல ஹார்ட் ஆயிடும். திக்னஸ் ஆயிடும். நீங்க உடைக்கவே அது கிள்ளனிங் நோக்கு வராது. அந்த அளவுக்கு திக் ஆயிடும். இந்த கெமிக்கல் ஹார்ட்னர். இது பேர் பாத்தீங்க ஹார்ட்னர். நீங்க மெட்டீரியல் வாங்குற கடைகள்ல கிடைக்கும். கேட்டிங்கனா கொடுப்பாங்க ஹார்ட்னர். இந்த கெமிக்கல அது கூட ஆட் பண்ணிட்டீங்கனா உங்களோட மெழுகு வந்து நல்ல ஹார்ட் ஆயிடும். எரியும் போது பார்த்தீங்கன்னா அதிகம் உருகாது. உருகி சைடில் விழாது. அது உருகுவோம் அது எரியவும் சரியாக இருக்கும். சைட்லேயே நீங்கள் அதனோட உருகிய மெழுக பார்க்கவே முடியாது. இது மாதிரி ஹார்ட்னர் வச்சு நீங்கள் கேண்டில் செஞ்சு சேல் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் எரியன்னு உங்கள்கிட்ட வாங்குவாங்க. அதே சமயத்தில் ஃப்ளவர் கேண்டில் டிசைன் கேண்டில்லாம் செய்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு இந்த மாதிரி ஹார்ட்னரை யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி செய்யும்போது ரொம்ப நேரம் எரியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுவும் ஆல்னு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே பெல் பட்டனை கிளிக் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு அப்புறமாவது பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர நம்மளோட தொழில் சார்ந்த வீடியோலாம் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். நன்றி.